بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان، الشمس والقمر بحسبان، والنجم والشجر يسجدان، والسماء رفعها ووضع الميزان. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. وقال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم، ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாலை பொழுதினில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் பண்டாரவடை கிளையின் சார்பாக மார்க்க விளக்க பிரச்சாரத்தில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழுமியிருக்கின்றோம். இவ்வேளையில் எது இஸ்லாம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். இந்த மாலை பொழுதினில் எது இஸ்லாம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாம் இந்த மனித சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக இந்த இஸ்லாமிய மார்க்கமாகிறது, அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மார்க்கத்தில் இறை தூதராக இருந்தாலும் இன்ன பிற நல்லடியார்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இந்த மார்க்கத்தில் சட்டத்திட்டங்களை எடுத்து சொல்வதற்கோ இதுதான் இஸ்லாம் என்று செய்து காட்டுவதற்கோ அல்லாஹினுடைய கட்டளை இல்லாமல் வேறு யாருமே என்ன செய்ய முடியாது, தங்களால் ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. இப்போ அல்லாஹ் சொல்றான், இது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். இந்த உலக நடைமுறையில் நம்ம அதிகமான விஷயங்களை நம்ம இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். ஏதாவது ஒரு உயர்தரமான பொருட்களை நாம் வாங்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு முத்திரையை ஒன்று போடுவாங்க, ஐஎஸ்ஐ அப்படின்னு போடுவாங்க. இந்த முத்திரை இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, இது வந்து உங்களுக்கு நீடித்து நிலைக்கக்கூடியது, இதுதான் ஒரிஜினல், இதுதான் தரம் என்று எப்படி ஒரு முத்திரையை சொல்வார்களோ மக்கள் அதை மனதில் ஏற்றுக்கொண்டு எல்லா விதமான பொருட்களையும் என்ன செய்வாங்க, அந்த பொருளை பார்த்து பார்த்து வாங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு பொருளை வாங்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு கடையினுடைய அந்த விளம்பரதாரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த 916 கோல்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முத்திரை இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க,
அப்படின்னு சொல்வதை போன்று இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள். அப்போ அதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், துருவி துருவி போய் பார்க்கணும். இதில் அந்த முத்திரை இருக்கா, இது இது இந்த கடைக்காரர்கள் விளம்பரத்தில் சொன்னாங்களா, இது வந்து சொல்லப்பட்டிருக்கா, அதில் முத்திரையிடப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம எல்லாவற்றையும் எப்படி பார்ப்போமோ அதை போன்று வல்ல நாயகன் தன்னுடைய திருமறையில் இந்த மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மார்க்கத்தில் யாருக்கும் எவருக்கும் துளி அளவு கூட சம்பந்தம் கிடையாது அல்லாஹ் ஒருவனை தவிர. அல்லாஹுடைய தூதர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை நமக்கு கோடிட்டு காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், இஸ்லாம் தான் மார்க்கம்னு சொல்லிட்டான். அப்போ அதற்கு விளக்கம் அளிக்கிறதுக்காகத்தான் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுபுல்லாவின் படைச்சிருக்கான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லா நபிமார்களுக்கும் இந்த தூதுச்சுவ செய்தியை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்கு அந்தந்த காலகட்டத்தில் வேதம் வழங்கப்பட்ட தூதர்கள் இருக்காங்களே, அவர்களெல்லாம் அந்த வேதத்திலிருந்து மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக அல்லாஹுபுல்லாலுமே நியமிச்சதுருக்கான். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நியமித்ததனுடைய அந்த எண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இறை தூதர் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி நமக்கு சொல்லித்தராங்க. புனியல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்லாத்தை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லித்தராங்க. இஸ்லாம் என்பது ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. புனியல் இஸ்லாம் உலா ஹம்சின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரெண்டாவது வ இகாமி ஸலா வ ஈதாயி ஸகா வ ஸௌமு ரமலான் வ ஹஜ்ஜுல் பைத். அல்லாஹுடைய தூதர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை பற்றி நமக்கு என்ன செய்கிறாங்கன்றா ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லித்தராங்க. முதலாவது கலிமா ஷஹாதா, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை, அவனால் அவனுடைய தூதர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியாராகவும் தூதராகவும் ஏற்றுக்கொள்ளுதல். அதில் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், உள்ளது உள்ளபடி கலிமாவை மட்டும்தான் அவர்கள் மொழிந்து வருகிறார்களே ஒழிய அது சொல்லக்கூடிய சாராம்சத்தை யாருமே என்ன செய்யலை, நம்மளுடைய இஸ்லாமிய சமூகத்தில் புரிந்து கொள்ளவே இல்லை. அல்லாஹ் என்பவன் ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரன மாதிரி நம்மளுடைய இஸ்லாமிய சமூகத்தில் அப்படி தான் ஒரு நினப்பில் இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இறை நேசர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு உண்டான மதிப்பை விட சற்று குறைவாகத்தான் அல்லாஹுவை வந்து நினச்சிருக்காங்க. அதில் வந்து இமாம் பெருமக்கள்லாம் ஒரு சில காலகட்டத்தில், இன்னைக்கு இருக்கா என்னன்னு தெரியல, ஒரு சில காலகட்டத்தில் அவங்க சொன்ன அந்த கப்சா கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி விண்ணுலக பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டாங்க, போன மாத்திரத்தில் அங்கே சொர்க்கத்தில் ஒரு தொட்டி ஒன்று தொங்கப்பட்டிருக்கு. குழந்தைகளை தாளாட்டக்கூடிய தொட்டி இருக்கா இல்லையா, அது இருந்திருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று கொஞ்சம் வேகமாக நடந்து வரக்கூடிய நேரத்தில் இப்போ அல்லாஹ் சொன்னானா, முஹம்மதே கொஞ்சம் பொறுமையாக வாங்க, ஏன் உங்களுடைய வம்சத்தில் வரக்கூடிய ஒரு இறைநேசர் தூங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கதையை கட்டுறதை பார்க்குறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹுக்கு குழந்தை இருக்கிறதுன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, இது மிகப்பெரிய அபத்தம் இல்லையா, அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு மறுமையில் நிச்சயமாக நான் நோவினை செய்வேன் என்று அல்லாஹுபுல்லாலும் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இஸ்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த இஸ்லாத்தை சொல்கிறேங்கிற பேரில் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில மார்க்க உலமாக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், வெறும் கப்சா தான், வெறும் கட்டுக்கதைகள் தான் அன்றைய காலத்தில் மக்கள்கிட்ட சொல்லிட்டு போனதை பார்க்குறோம். இன்னொன்று பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபித்துவம் கொடுத்து இந்த உலகத்தில் வர வைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அந்த சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் விரட்டி வெளியே ஏத்துனதுக்கு அப்புறம் நான் தவறு செஞ்சிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொர்க்கத்தினுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற அந்த தாய் ஏடு இருக்கா இல்லையா, அதை அவர்கள் அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு ஒரு வாக்கியம் எழுதியிருந்துச்சான். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினச்சாங்களாம், லா இலாஹா இல்லல்லா, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு நாயன் இல்லை, வேறு இறைவன் இல்லை, முஹம்மது ரசூலுல்லா அப்படின்டா. அப்போ இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபர் மாதிரி தான் தெரியுது. அப்போ அல்லாஹுவை அல்லாஹுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இவர் கையாண்டதை போன்று இந்த உலமாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அதை அப்படியே அப்பட்டமாக மக்கள்கிட்ட சொன்னோன்னே, இப்படி தான் நீங்கள் சிபாரிசு கேட்கணும், இப்படி தான் நீங்கள் பரிந்துரை பண்ணணும், இப்படி தான் இறைநேசர்கள்லாம் உங்களுக்கு சிபாரிசு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு உள்டாவை ஒரு கட்டு கதையை இந்த மக்களுக்கு மத்தியில் சொல்லிட்டாங்களே, இதுக்கு யார் பொறுப்பே இருக்கிறது? அந்த பொறுப்பில் எவ்வளவு மக்கள் இறந்து போயிட்டாங்க, காலங்காலமாக இந்த கப்சாக்களை மக்களுக்கு மத்தியில் சொல்லிட்டு போயிட்டீங்களே, அப்போ அதற்கு மறுமையில் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட உங்களுக்கு இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுக்கு நாமே என்ன செஞ்சிட்டோம், பாவ மன்னிப்பிற்குரிய ஒரு சில வார்த்தைகளை நாம் கற்றுக் கொடுத்தோம், அதை அவரோட என்னிடத்துல கேட்டார், நான் அவரை மன்னிச்சிட்டேன்னு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அதை இமாம்கள் என்ன செஞ்சிட்டாங்க, வெறும் கட்டுக்கதைகளே அவிழ்த்து அவிழ்த்து என்ன பண்ணிட்டாங்க, மக்களுக்கு மத்தியில் ஒரு சுவாரஸ்யத்தை உண்டு பண்ணிட்டு எவ்வளவோ மக்கள் எவ்வளவோ உலமாக்கள் போயிடுறத பார்க்குறோம். அப்போ இதுவெல்லாம் மார்க்கம் கிடையாது. திருமறை நமக்கு எதை மார்க்கம் என்று இஸ்லாம் என்று நமக்கு சொல்லி தருகிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அதற்கு அங்கீகாரம் வழங்கினார்களோ அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், மார்க்கமாக எடுத்து கொள்ளணும். சரி, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹுவை விடுத்து இன்னைக்கு எவ்வளவோ நபர்கள் என்ன செய்கிறாங்க, மற்ற ஆட்கள் இடத்துல கோரிக்கை வைத்து என்ன செய்கிறாங்க, பாவ மன்னிப்பு கேட்குறாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷிர்கல துல்முன் அலீம், நிச்சயமாக இணை கற்பித்தல் என்பது மாபெரும் அநியாயம் என்று அல்லாஹ் ரபுல்லாஹின்னு சொல்லி காட்டுறான். இறைவனுடைய இடத்துல இன்னொரு ஒரு நபரை வைத்து என்ன செய்கிறது, நாம் கோரிக்கை வைப்பது. இஸ்லாம் இதைத்தான் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறதா, வசீலான்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு நபரை வைத்து என்ன செய்யணுமா, கோரிக்கையை கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரும்பான்மையான இமாம்கள் என்ன செய்கிறாங்க, இன்றைய பொழுது கூட சொல்லிட்டு இருக்கிறத பார்க்கணும். வசீலாண்டா என்ன, அல்லாஹுடைய தூத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, வசீலா என்பது இடைத்தரகர்லாம் கிடையாது. அல்லாஹுக்கு உங்களை பற்றி எல்லா விதமான விஷயமும் தெரியும், அவன் தானே படைச்சிருக்கான். அவங்க என்ன நினச்சிட்டாங்கண்டா, அல்லாஹுவை எப்படி நினச்சிருக்காங்கண்டா, பக்கத்து வீட்டுக்காரன் அல்லது இறைநேசரோட கொஞ்சம் கீழே தான் அவன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. எங்களுடைய ஊரில் அந்த மதுகபை சேர்ந்த மக்களில் ஒரு சில ஊரில் ஒரு நாலஞ்சு பேர் துழுவாங்கள்ல, அதில் ஒரு ஆள் என்ன சொல்கிறாரு, நம்ம பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கிறார், என்னடா பெரிய அல்லா அல்லான்னுக்கிட்டு இருக்கீங்க, நபி சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கு அல்லா யாருன்னு தெரியுமாடா, அப்போ என்ன எப்படி போயிட்டாங்க, நபி மேலே அல்லாங்கிற ஒரு ஓரமாக டம்மியாக அப்படி வச்சுக்கிறது, அதை அப்படியா நம்ம நம்பணும். அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, வசீலா என்பது நீங்கள் செய்த நல் அமல்களை அல்லாஹினிடத்தில் வைத்து கோரிக்கையாக வைத்து என்ன செய்யணும், நாம் அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும், நாளை மறுமையில் நல்ல ஒரு விஷயம் நன்மையை தந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் வசீலா நமக்கு சொல்லித்தராங்க. ஆனால் இவர்கள் என்ன தர செஞ்சிட்டாங்க, வசீலா என்பது இடைத்தரகர்கள் எப்படி நீ கோர்ட்டுக்கு போனால் உன்னுடைய அதாவது உன்னுடைய விஷயம் எல்லாம் எப்படி ஜட்ஜுக்கு தெரியாதோ நீதிபதிக்கு தெரியாதோ, நீ உன்னுடைய விஷயத்தை கோரிக்கை மனுவாக எப்படி ஒரு வக்கீலை பிடிச்சி நீ உன்னுடைய விஷயத்தையெல்லாம் நீ நீதிபதிக்கு சொல்கிறிய, அப்போ அதை போல் நீ என்ன செய்யணும், உனக்கு நீ வந்து பாவிகள் எப்படி சொல்கிறாங்க, எல்லாமே குர்ஆனுடைய குர்ஆனையும் சுன்னாவையும் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் உபதேசித்து போனதை நம்ம பார்க்குறோம். நாம் பாவிகள் தான், அல்லாவே சொல்கிறான், நாம் வந்து மனிதர்களை பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் நம்ம படைச்சிருக்கோம். ஏன் படைச்சிருக்கோம், அல்லாஹ் என்பவன் ஒரு ரோபோவா, அப்படியே படைச்சி எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு மேலே அப்படியே அந்தரத்தில் அரிசியில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் அப்படியே கணக்கணக்கணுன்னு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறது அவனா ரோபோவா?
அல்லாஹினுடைய பண்புகள் ஏராளம் இருக்கு. மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், ஆட்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான், பராமரிக்கக்கூடியவனாக இருக்கிறான், குழந்தையை தரக்கூடியவனாக இருக்கிறான், பசியை போர்க்கக்கூடியவனாக இருக்கிறான், மலையை இறக்கக்கூடியவனாக இருக்கிறான், இறக்கக்கூடியவன், இப்படி பல்வேறு விதமான பண்புகள் அல்லாஹுடைய இடத்துல அவன் வச்சிருக்கான். அப்ப மன்னிப்பு என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், தன்னகமே வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். அப்ப மனிதர்களை இன்னைக்கு பாருங்க, சக மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு மனுஷன் ஒரு 1000 ரூபா கடன் கொடுத்துட்டான்னு வைங்க, சாவுற முடிக்கும் மனசில் வச்சுருக்கோமா இல்லையா? எப்படி வச்சுருக்கோம்? ரொம்ப கஷ்டமான காலத்தில் ஒருத்தவர் 1000 ரூபா கொடுத்துட்டார்னு வைங்க, அவருடைய விசுவாசம் அவர் இறக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் என்ன செய்யும், அது அப்படியே இருக்கும். தான் சாகக்கூடிய அந்த நிலைமையில் கூட தன்னுடைய வாரிசுகளுக்கு சொல்லிட்டு போவாங்க, எப்பா இந்த குடும்பத்தை நீ வந்து நீ கண்டுக்காமல் விட்டுறாத, நீ நல்ல நிலைமைக்கு வந்தேன்னு சொன்னால் இன்னாரை நீ மறந்து விடாத, ஏன் உன்னுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய நான் கஷ்டமான சூழலில் வந்து இந்த ஃபேமிலி தான் நமக்கு என்ன செஞ்சிச்சு, நமக்கு வந்து கை கொடுத்து தூக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு விசுவாசத்தை காட்டுறான், அப்படி தானே இருக்கு. ஆனால் படைத்த ரப்பு உலகத்தில் மனுஷனை படைச்சிட்டான், பாவிகளாக படைச்சிட்டான், அந்த பாவம் செய்து திரும்ப 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 என்ன செய்யணுமா, அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி கேட்கணும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நமக்கு சொல்லித்தரான். அவன் மன்னிப்பை அப்படியே அவன் என்ன செய்யறான், அரிசியில் உட்கார்ந்து கொண்டு மன்னிப்பு வரக்கூடிய இந்த கோரிக்கையெல்லாம் அல்லாஹ் அப்படியே சந்தோஷப்பட்டு ரொம்ப உச்சி முகந்து போகிறான், அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே திளைச்சு போகிறான். என்னுடைய அடியான் தவறை செஞ்சு விட்டு அந்த தவறு செய்யக்கூடிய அந்த அடியானை தண்டிப்பேன் என்றும் எனக்கான ஒரு இறைவன் என்னை மன்னிப்பான் என்றும் நினைத்து கொண்டு என்னிடத்துல வந்துட்டானே, அப்போ அவனுடைய பாவத்தை நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல அல்லாஹ் ரப்புல்லாலும் நேரடியாக எப்படி சொல்றான், குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம் லா தக்னதும் மின் ரஹ்மத்தில்லா, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டு என்னுடைய பாவத்தை யாருமே மன்னிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் இருந்துராதிங்க, உங்களுக்கு நீங்களே தாழ்வு மனப்பானையில் போயிடாதீங்க, மன்னிக்கிறதுக்கு நான் இருக்கேன், அதனால நீங்க என்ன பாவம் செய்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க என்னிடத்துல கேளுங்கன்னு அல்லாஹ் ரப்புல்லாஹின் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் இந்த உலமாக்கள் மார்க்கத்தை கற்றறிந்த இந்த உலமாக்கள் என்ன செய்கிறாங்க, நீங்கள் எல்லாம் பாவிகள், அந்த பாவத்தையோடு நீங்கள் வந்து இறைவன்கிட்ட நீங்கள் பிரார்த்திச்சிங்கன்னு சொன்ன உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான், அதனால் யாராவது ஒரு இறைநேசரை நீங்கள் சேர்த்துங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ இதுதான் இஸ்லாமா? அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, முன்பு வாழ்ந்த ஒரு சில சமுதாயத்தவர்கள் செய்த அந்த நன்மையை அந்த விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தராங்க. இதெல்லாம் நமக்கு கேட்ட தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நாம் என்றைக்காவது இதான் யூஸ் பண்ணியாச்சே தூக்கி விட்டேரி, ஆப்பிள் மொபைல் வாங்கியிருக்கோம், 1,00,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், என்ன ஃபுல் 100% சார்ஜ் ஏறிடுச்சு, ஒரு நாள் ஃபுல்லாக பயன்படுத்தியாச்சு, பயன்படுத்திட்டு 0 வந்து டிங் டிங்னு அடிக்குது மணி, அதான் யூஸ் பண்ணி மறுபடியும் வேற இதை சார்ஜ் போடணுமான்னு தூக்கி உடைக்கிறோமா, உடைக்க மாட்டோம். வீடு கட்டியாச்சு, 500,000 ரூபா போட்டு வீடு கட்டியாச்சு, கட்டினதுக்கு அப்புறம் 1 மாதம் 1 வருஷம் வாழ்ந்தாச்சு, முடிஞ்சு பழசாயிடுச்சு, அடுத்து உடச்சி தள்ளு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். இப்படி எதையெல்லாம் நாம் வந்து அதில் வந்து அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதே போன்றுதான் திருமறை குர்ஆனும் திரும்ப திரும்ப சொல்லப்படும், அல்லாஹுடைய தூதருடைய போதனைகளும் திரும்ப திரும்ப சொல்லப்படும். அது திரும்ப திரும்ப ஏன் சொல்லப்படுதுன்னு சொன்னா, மனிதன் என்பவன் மறதியாக படைக்கப்பட்டிருக்கான், எல்லா விதமான விஷயத்தையும் மறந்துடுவான். அப்ப திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொன்னா தான், ஓ இந்த ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, ஓ இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்காங்கல்ல, ஓ இந்த இப்படி கூட நம்ம பாவ மன்னிப்பு கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாத்துக்கும் எழும். அப்போ அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த குகையில் மாட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித்தராங்க. அந்த விஷயம் அவ்வளவு அழகானது, நேர்த்தியானது. நாம் ஒவ்வொருத்தவர்களும் என்ன செய்யணும், நாம் எல்லாம் பாவிகள் தான், அனுதினமும் பாவத்தில் தானே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் பாவத்தில் நீடித்து கொண்டே இருக்கிறான், அந்த பாவம் செய்வதில் யார் தெரியுமா சிறந்தவன், தான் செய்த தவறை அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அந்த பாவ மன்னிப்பை கேட்டு திரும்புறானே
அவன் தான் சிறந்தவன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றதை பார்க்குறோம். அப்ப அந்த அடிப்படையில் அந்த குகைவாசிகள் என்ன செய்யறாங்க, அந்த குகையில மாட்டினதுக்கு அப்புறம் அதுல மூன்று நபர்களும் ஆலோசனை செய்யறாங்க. எப்படிப்பட்ட ஆலோசனை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை சோதிக்கிறான், மிக பிரம்மாண்டமான ஒரு கற்பாறை நம்மளை வந்து மூடிரிச்சு வெளியேற விடாமல், அப்ப நம்ம என்ன செய்யணும். அப்ப அந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்பு அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த இந்த இறை தூதரை நம்ம என்ன செய்யலாம், இடை தரகராக வச்சு நம்ம அல்லாஹிடத்துல பிரார்த்திக்கலாம் அப்படின்னு வந்திருக்கணுமா இல்லையா, அப்படின்னு வரல. அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கணுமா இல்லையா. ஆனால் அந்த மூன்று நபர்களும் என்ன சொல்றாங்க, நாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மையை செய்திருப்போமா இல்லையா, அது அல்லாஹுக்காகவே நாம் செய்திருப்போமா இல்லையா, அந்த விஷயத்தை அல்லாஹிடத்திலே நம்ம சொல்லுவோம், இறைவா நான் முழு மனதுடன் 100% இது உனக்காகத்தான் நான் இதை செஞ்சேன், அந்த அந்த செயல் மட்டும் என்னிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொண்டாய் என்று சொன்னால் இந்த துன்பத்திலிருந்து என்னை நீ விடுவிச்சிரு அப்படின்னு நம்ம கேட்போம் அப்படின்னு சொன்னோன்னு, அந்த மூன்று நபர்களில் முதலாம் நபர் கேட்கிறார், இறைவா உன்னுடைய வேதத்தில் நீ சொன்ன மாதிரி தாய் அந்த அளவுக்கு நீ என்ன சொல்லியிருக்க, நீ அரவணைச்சு வாழணும்னு சொல்லியிருக்க, உன்னுடைய தாயை சீ என்று கூட சொல்லக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன், அதனால என்னுடைய தாயை நான் அளவு கடந்து நேசிக்கிறேன், எந்த அளவுக்கு என்று சொன்னால் இது உனக்கே தெரியும், நான் என்னுடைய மாட்டிலிருந்து கறக்கப்பட்ட பாலை நான் என்ன செய்ய மாட்டேன், முதலில் என்னுடைய தாய் தகப்பன் அருந்தாதவரை என்னுடைய நானும் எனது மனைவி குழந்தைகளும் சாப்பிட மாட்டோம், அப்படி ஒரு செயல் அப்படி ஒரு நாள் நடந்துச்சு. அன்று இரவு போய் நிற்கிறேன், என்னுடைய தாய் தூங்கிட்டாங்க, அப்போ தூங்கினதுக்கப்புறம் நான் என்ன செய்யல அவங்கள எழுப்பலை, தூங்கிட்டோம். அப்போ ஃபஜரில் எந்திரிச்சு தன்னுடைய தாய்க்கு கொடுத்ததாகவும், அது இறைவா உன்னுடைய என்னுடைய நீ சொன்ன மாதிரி தாயை நீ எப்படி நேசிக்கணும்னு சொன்னி, அந்த அளவுக்கு நான் நேசித்தேன், இது மட்டும் உண்மையாக இருந்தது என்று சொன்னால், இந்த செயலை என்னிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த பாறை என்ன செய்ய நவச்சித்தி வச்சிருந்து எல்லாத்துல பிரார்த்தனை பண்ணுறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான், கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறான். இதுதான் வசீலா. வசீலா என்பது என்ன, ஒரு இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு இமாம், எல்லாமே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. பொதுவாகவே உலமாக்களுக்கு வந்து கவர் கொடுக்கறது இருக்கா இல்லையா, இந்த கவர் கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி ஒரு வீட்டில் போய் மூலுது ஓதுறாங்கன்னு சொன்னால் அந்த மூலுது ஓதுனோடனே கவர் வந்து அந்த வீட்டுக்காரங்க வந்து கொண்டு அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே கத்தே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ சந்தோஷமாக இருக்கும், எப்படி வீடு பெரிய வீடாக இருக்குது, இது 2000 ரூபா நோட்டு இருக்குமா இல்லாத 500 ரூபா நோட்டு இருக்குமான்னு தெரியல, அதை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் அதில் தான் இருந்தோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வீடுகளில் ரபியுல் அவல் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த ரபியுல் அவலோடு சேர்ந்து மஹியத்தின் மூலுது, ஒரு சில ஹசன் ஹுசைனார் மூலுது, இன்ன பிற ஷாவுலம் மீது பாதுஷா மூலுது, இப்ராஹிம் ஷா வலியுல்லா மூலுது, இன்னும் சொல்ல போனால் அஜ்மீர் ஹவாஜா அவங்க எல்லாமே ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன செய்வோம், லீவே எங்களுக்கு கிடைக்காது. இதில் ஒன்று சொல்ல போனால் தாய்மார்கள்ட்ட நம்மலாம் வந்து மொபைல் நம்பரை கொடுத்துரும், கொடுத்தோன்னே நமக்கு அடிப்பாங்க, அஜித் எங்கே இருக்கீங்க, நில்லுமா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இந்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுன்னு சொல்லிட்டு இங்கே கடை கடை கடன்னு முடிச்சு விட்டு என்ன செய்யுது, கல்லையை உரிக்கிற மாதிரி கொட்டி விட்டு அடுத்த வீட்டுக்கு ஓடிடுது. இது ஏன் சொல்கிறோன்னு சொன்னால் இது வந்து நம்ம சிரிப்புக்கு சொல்லலை, இது எப்படி இஸ்லாத்தை இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் வெறும் கூத்தும் கும்மாலமும் தான். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறானா இல்லையா, காபாவை வலம் வரக்கூடிய அந்த இறை நிராகரிப்பாளர்களுடைய வணக்கம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, சீட்டி அடிப்பதும் டான்ஸ் ஆடுவோம் தான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பதிய வைக்கிறான். இன்னைக்கு மாற்று மத கலாச்சாரம் அப்படி தான் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை, அது அவர்களை சார்ந்தது. இருந்தாலும் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் இப்படி தான் மார்க்கத்தை கொண்டு போயிட்டாங்க. மார்க்கத்தை ஒரு மார்க்கமாக பார்த்தது நான் வந்த விளைவு தான் என்ன, இன்னைய முடிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹுவே தெரியாது யாருக்கும், அப்துல் காதர் ஜீலானேண்டா உசுரை விட்டுருவாங்க, அப்படிதானே இருக்கு. பெண்கள் பிரசவிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கூட அல்லா அல்லாண்டு ஒரு பெண்ணு கத்துனா கூட அந்த பெண்ணுடைய தாயோ அல்லது பெண்ணுடைய பாட்டியோ என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லாத அப்துல் காதர் சொல்லு அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன செய்கிறார் அந்த உலமா, என்ன செய்கிறாருண்டா, நாங்கள் ஓதக்கூடிய சலாத்துன் நாரியா, நாங்கள் ஓதக்கூடிய ராத்தீபு மஜ்லீஸு, நாங்கள் ஓதக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நாங்கள் என்ன ஒரு தமாஷுக்காக செய்கிறோம். அந்த ஸ்ரீலங்கா இமாம் சொல்கிறாரு, அந்த நாளை மறுமை நாளில் இக்கட்டான சூழலில்
எங்களுக்கான நாங்கள் யாரை முரீதின்களாக நாங்கள் ஆக்கி விட்டோமோ அந்த இறைநேசர்கள் மறுமையில் என்ன செய்வாங்களாம், கவர் கொடுப்பாங்களாம். இந்த உலகத்தில் மூலூது ஃபாத்தியா ஓதி ஓதி கவரை வாங்கினது பத்தாதுண்டு, மறுமையிலையும் என்ன செய்வாராம், அவர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இங்கே வா கவர் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பான். இந்த கவரை பிரித்து பார்த்தா என்ன இருக்குமா, நாங்கள் ஓதிய ஃபாத்தியா இருக்கும், நாங்கள் ஓதிய யாசின் சூரா இருக்கும், நாங்கள் ஓதின சலாத்துன் நாரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, நாங்கள் இதை தமாஷிக்காக சொல்ல இது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விளக்கத்தை கொடுப்பாரு. எல்லாமே அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மக்கள் கத்துறதை பார்க்குறோம். ஆனால் அதற்காக வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஆடல் பாட வெறும் இந்த ராத்தி மஜ்லிஸ்லாம் பாருங்களேன், ஹல்காங்கிற பேரில் எல்லாமே விதவிதமான டான்ஸ் தான். இப்போ இருக்கிற ஏதாவது ஒரு சினிமா பாடல்களை போட்டு மெட்டு போட்டு ஆட விட்டோன்னு வச்சுங்க, அந்த டான்ஸுக்கும் இந்த டான் இந்த பாட்டுக்கும் அப்படியே மேட்சாகும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹல்காங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சுற்றி நின்றுக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் உதறுவாங்க, அப்படியே உதறு உதறுன்னு உதறி விட்டு அது சிரிப்பும் கும்மாளமாக இருக்கும். ஒரு சில இருட்டு திக்கிற பார்க்குறோம், இருட்டு திக்கிறேன்னா அல்லாஹ் ரபுல்லான்னு சொல்லி காட்டுறான், அல்லாஹுவாகிய என்னை நீங்கள் அலையுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுறான், பிரார்த்திப்பவனுடைய பிரார்த்தனைக்கு நான் உடனே பதிலளிக்கிறேன் அல்லாஹ் திருமறை கூறுவான்னு சொல்லி காட்டுறான். ஆனால் அல்லாஹுடைய அந்த சந்திப்பு அல்லாஹுடைய அந்த பதிலளிப்புலாம் எங்களுக்கு தேவையில்லை. மாறாக முஹையத்தின் அப்துல் காதர் ஜீலானி அவரை யாராவது முழு மனதுடன் குளித்து அவரை நாடி ஆயிரம் முறை என்னை அழைத்தால் நான் என்ன செய்வேன், அவருடைய பேச்சு அவருடைய குரலுக்காக நான் ஓடோடி வந்து அவரிடத்தில் நான் ஹாலிராகி விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திக்ரு பண்ணுவாங்க. எப்படி, நைட்டு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த 12 மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மௌலூது எல்லாமே ஓதி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபஜருக்கு கொஞ்சம் நேரம் இருக்கக்குள்ளே என்ன ஆகும், அந்த வீட்டுக்காரன்ட்ட சொல்லி மெயின் பாக்ஸை ஆஃப் பண்ண சொல்லிடுவார். எப்படி, வெள்ள ஒரு தாம்பழத்தில் அரிசி மாவு இருக்கா இல்லையா இடியாப்பா மாவு, அதை தூக்கி கொட்டி விட்டுறது, கொட்டி விட்டு வீடு முழுக்க கொழுந்து விட்டு எரியற மாதிரி சாம்பிராணி புகையை போட்டுறது, பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியாது. அப்போ என்ன நடக்கும், உஹுன்ற ஒரு சவுண்டு தான் வரும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் தெரித்து ஓடி போயிடுவான், ஏன் எல்லா ஜனலையும் சாத்தி விட்ருவாங்க. இந்த சவுண்டு வெளியே போச்சுன்னு சொன்னால் அடுத்த வீட்டுக்காரங்களாம் பயந்து ஓடிடுவான்னு சொல்லிட்டு எல்லா இதுலையும் சாத்தப்பட்டுரும். ஓதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரோ ஒரு இமாம் யாருன்னு தெரியாது, அந்த அது வந்து ஒரு பரம ரகசியம். நான் அதில் அட்டன் பண்ணியிருக்கேன், அந்த இருட்டதுக்குள்ள நான் அட்டன் பண்ணியிருக்கேன். யார் வச்சான்னு நான் திரும்பி திரும்பி கேட்பேன், அஜித் யாராவது நீங்கள் வச்சிங்களா, நீங்கள் நானாக வைக்கிறேன், அவர் தான் வந்தாருமாங்க, அது இன்னையை முடிக்க ஒரு இதாகவே இருக்குன்னு வைங்க. அப்போ ஒரு அச்சு ஒன்று விழுந்துடும், விட்டோனியை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டை போடுங்கன்றவங்க, பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வெறும் புகை மண்டலம் தான், பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியாது. எல்லா ஜனலையும் துறங்கன்னு சொல்லிவிட்டு பெரிய எடுத்து சொல்லுவார், திறந்தாச்சா, திறந்ததுக்கப்புறம் மாவை பார்ப்பாங்க எல்லாமே கேமரா அப்படி எல்லாம் போகுமா இல்லையா எல்லாம் அப்படி மாவை பார்க்கும். பார்த்தோன்னே பெரிய தெரித்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படிம்பார், ஏன் உங்களுடைய வீட்டில் பிடிக்கப்பட்ட பலாய் முசீபத்துகள் எல்லாம் ஓடி போயிடுச்சு. ஏன் ஓடிச்சு, வந்துட்டு போயிட்டாரு யாரு, மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி வந்துட்டு போயிட்டாரன். இது சொல்கிறதுக்காக இஸ்லாம், இது சொல்கிறதுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரை வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான உலகத்தை படைச்சாங்க, மாவுல கையை வச்சு பார்த்து நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன்னு சொல்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ வெக்கமா இல்லையா, அப்போ இஸ்லாம் என்ன சொல்ல வருது, நீங்கள் என்னத்தை மக்களுக்கு மத்தியில் போதிக்கிறீங்க. அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வசீலா என்பதனுடைய ஒரு விஷயத்தை இஸ்லாம் எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சிக்க சொல்லுது. அல்லாஹுடைய தூதர் சொல்கிற மாதிரி அந்த நபர் என்ன செய்கிறார், இறைவா இது நான் உனக்காகவே நான் செய்தேன், இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ இந்த மலையை நீ கொஞ்சம் தள்ளி வையின்னு பிரார்த்திக்கிறாங்க. அல்லாஹ் உடனே கபுல் செய்கிறான். இது வல்லவா பிரார்த்தனை, இப்படி வல்லவா இருக்கணும், இப்படி இருந்தால் தானே அல்லாஹுடைய இந்த ஷைத்தானுடைய பலாய் முசீபத்துகள்லாம் நம்மளுடைய வீட்டை விட்டு ஓடும். அப்போ மாவை கொட்டி விளாடுறதா, இந்த புதுமண தம்பதிகள் வந்து இந்த கல்யாணத்தை அன்னைக்கு வந்து அரிசி தூக்கி போட்டு விளாடுவாங்களே, அந்த ஒரு கதையா இஸ்லாம் என்பது இப்போ சிந்திக்க வேணாமா. அப்போ அடுத்த நபர் என்ன செய்கிறாரு, அல்லாஹுடத்தில் பிரார்த்திக்கிறார், இறைவா நான் ஒரு ஆட்டு பண்ணை வச்சுருந்தேன், ஏன்ட்ட அந்த ஆடை மேய்க்கக்கூடியதுக்காக ஒரு நபர் இருந்தான், அவன் என்ன செஞ்சிட்டான், என்னிடத்துல கோபித்து கொண்டு அவன் போயிட்டான், வேலையை விட்டுட்டு போயிட்டான். நான் என்ன செஞ்சேன், அவனுடைய பொருளாதாரத்தை அந்த 1000 எதுவோ நான் அதை எடுத்து வச்சு அந்த ரொக்கத்திலிருந்து நான் என்ன செஞ்சேன், ஒரு ஆடை நான் விலைக்கு எடுத்துக்கொண்டேன்.
அது அப்படியே பழுகி பெருகி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1000 2000 ஒரு மண்டி அப்படியே நிற்கிது. பிறிதொரு காலம் கழித்து அந்த கூலி ஆள் வராரு. வந்து என்ன செய்கிறாரு, முதலாளி என்ன யாருன்னு தெரியுதுங்களா? ஆ சொல்லுப்பா தெரியுதுப்பா, நான் தான் உங்கள்கிட்ட வேலை செஞ்ச தொழிலாளி. நான் உங்கள் இடத்துல வேலை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு சில ரொக்க பணத்தை நான் விட்டுட்டு போயிட்டேன், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் செலவுக்கு ஆகும் அப்படிங்குல. உடனே அந்த நபர் என்ன செய்கிறாரு, எல்லாம் தக்குவாதாரி இறை தூதர் எப்படி எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் நமக்கு. அப்போ அந்த நபர் சொல்கிறாரு, இதோ இந்த பட்டி ஃபுல்லாக நிற்கித ஆட்டு மந்தை, இது உன்னுடைய ஊதியத்திலிருந்து வாங்கப்பட்டது தான், ஓட்டிட்டு போங்கிறாரு. உடனே அந்த தொழிலாளி சொல்கிறாரு, முதலாளி நான் ஏழை என்பதினால் என்னை நீங்கள் பரிகசிக்கிறீர்களா? நான் ஏழைங்கிறதுனால என்னை வந்து ரொம்ப நக்கல் நையாண்டி பண்ணுறீங்களோ அப்படின்னு சொன்னோன்னு உடனே அந்த முதலாளி சொல்கிறாரு, ஏ இல்லைப்பா, இது உன்னுடைய ரொக்கத்திலிருந்து வாங்கி விட்ட ஒரு ஆட்டு ஆடுதான்ப்பா, அது குட்டி போட்டு பழுகி பெருகிடுச்சு, அதனால் அந்த ஆட்டை நீ ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நபர் சொல்கிறாரு. அப்போ அதை அல்லாஹ்விடத்தில் வசீலாவாக எடுத்து வைக்கிறார் அந்த நபர். இறைவா நான் அன்னைக்கு என்ன செஞ்சிருக்கலாம், ஏதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு ரொக்கமாக உள்ள ஒரு ஆடை பிடிச்சி நான் ஓட்டி விட்டு அந்த ஆளை நான் கிளப்பி விட்டுருக்கலாம். இருந்தாலும் உன்மீது உண்டான அந்த அச்சத்தின் காரணமாகவும் நீ நாளை மறுமையில் எனக்கு தர இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு பகரமாகவும் நான் என்ன செஞ்சேன், இப்படிப்பட்ட ஒரு செயலை நான் உனக்காகத்தான் செஞ்சேன். இந்த கூலி இந்த ஒரு பண்பை என்னிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள்ள நீ ஆசைப்பட்டா இந்த கதவை என்னோட நவுத்தி விட்டுருன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ இது எல்லாமே போதுங்களா இல்லையா, எல்லாமே வெளியே வராங்க. இது ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் சொன்ன இஸ்லாம் உண்மையானது, இவர்கள் சொல்லக்கூடிய இஸ்லாம் எல்லாமே போலியானது தான். பாருங்களேன், தொழுகை எடுத்துக்கோமே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க இக்காமி சலா தொழுகை. அந்த இஸ்லாம் என்பது 5 தூண்களில் அந்த கலிமா ஷஹாதாத்துக்கு அப்புறம் தொழுகை ஒரு மூமினுக்கு கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, சல்லு கமார் ஆயித்து மூனியு சல்லி, என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே இது தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மதுஹபு ஜமாத்தில் இருக்கக்கூடிய மார்க்க உலமா அந்த 7 வருடம் 8 வருடம் ஓதிய அந்த உலமாக்கும் தெரியும், சல்லூக்கமார் ஆயத்து மூணி சல்லிலாம் தெரியும். இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, எங்களுடைய இமாம் அபு ஹனீஃபா, நாங்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், அதனால எங்களுடைய இமாம் இப்படி சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்களே, மறுமை நாளில் அல்லாஹ் சொல்லுவான், என்ன சொல்லுவான், தூதரை நான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அனுப்புனா அல்லது ஒரு குழுக்கு அனுப்புனா, எல்லா மக்களுக்கும் தான் அனுப்புனேன், அப்போ அதை நீ ஏன் ஏற்கலை அப்படின்னு சொன்னால் நாம் எங்கே போவோம், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா. இங்கே அதாவது ஒன்று சொல்லப்போனால், பெண்களில் அதிகமான நபர்களை பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாமே தொழுகையாளியாக இருப்பாங்க. எப்படிப்பட்ட தொழுகை, அந்த தொழுகை இந்த தொழுகை எல்லா தொழுகையும் போட்டு பின்னி எடுத்துருவாங்க. அப்படியே அந்த இபாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முசல்லாவை போட்டாங்கன்னு சொன்னால் 100 ரக்காய் தொழுகணுமா, பராத்திராவை அன்னைக்கு நாங்கள் தொழுதுடுறோம், ருக்குவில் 1000 குழுகல்லா சூறாவதுமா ஓதிடுறோம்னு சொல்லிவிட்டு கால் கடக்க நின்று எல்லாமே செஞ்சிருவாங்க. ஆனால் அதுவெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது தெரியுதா இல்லையான்னு தெரியல. அதனால தான் நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக என்ன செய்கிறோம், பெண்கள் குழு தாவாங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக. இதுதான் இஸ்லாம், இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வமை யபுத்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மினுஹு, யாராவது இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யாராவது பின்பற்றினால் அது அவரிடமிருந்து ஏற்கப்படாது. வல்லாஹு கைருன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மறுமை நாளில் அந்த செய்த அந்த செயலுக்காக மறுமையில் நீங்கள் நஷ்டவாளிகளாக நீங்கள் போயிடுவீங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்றைக்கி இஸ்லாம் காட்டக்கூடிய தொழுகை என்ன, அல்லாஹுடைய தூதர் எப்படி தொழுதாங்களோ அப்படி தொழுதுட்டு போக வேண்டியது தானே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையிலேயே சொற்பமான நபர்கள் தான் பின்பற்றுறாங்க. எல்லா ஊர்லேயும் பார்த்தோம்னு சொன்னால் சொற்பமான மனிதர்கள், நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக வைத்திருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் தொழக்கூடிய அந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சொற்பமான நபர்கள் வராங்க. அவர்கள் தான் அந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்குறாங்களே ஒழிய பாக்கி எல்லாமே சுண்ணத்தை மையத்தாக்கிக்கிட்டு இருக்கு. வீடு தோறும் ஊரு தோறும்
அது பார்க்குறோமா, கண்குள்ளா அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ அதுவும் மறுமையினால அது அவர்களுக்கு பயனளிக்காது. ஏன்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஒமா ஆத்தாக்கும் ரசூலு ஒமா நஹாக்கும் அனுஹு ஃபன்தஹு, இந்த முஹம்மது உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த தூதர் உங்களை எதை விட்டும் தவிர்ந்திருக்க சொன்னாரோ அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அப்போ எதையுமே நம்ம எடுக்கிறது இல்லையே, அப்போ எப்படி நம்ம இஸ்லாத்தை நாங்கள் வந்து தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம்? அடுத்து நோன்பை பாருங்களேன், நோன்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோர்க்க சொல்கிறான். அந்த நோன்பு நோர்க்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரும்பான்மையான வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் மாற்றமாக நடக்கிறத பார்க்கணும். என்ன பண்ணுறாங்க, அந்த சஹருடைய நேரம் என்பது பாங்கு சொல்வதற்கு முன்பதாக நாம் சாப்பிட்றத நிப்பாட்டிடணும். ஆனால் இன்னைக்கு பிதாத்தா என்ன பண்ணுறாங்க, 2 மணிக்கு எந்திரிக்கிறது, 2 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு குடும்பத்தோடு அப்படியே லைட் ஆஃப் பண்ணுக்கு படிக்க படுக்கிறது தான். காலையில் ஒரு 10-12 மணிக்கு எந்திரிக்கிறது, ஃபஜர் யார் தொழுவாங்கிறேன்? அநேகமான வீடுகளில் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பெரும்பான்மையான வீடுகளில் இந்த தௌஹீதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சொற்பமான வீட்டில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இரவு நேர அந்த சஹர் நேர நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு பயானில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே சாப்பிட்டு அப்படியே கொஞ்சமாக டீயை குடிச்சிட்டு கடைசியாக பாங்கு சொன்னோன்னு எல்லாமே தொழுது அப்படி படுக்கிறத பார்க்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களா இல்லையா, நான் சொல்லித்தராத, நான் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு செயலும் உங்களிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, மறுமையில் நீங்கள் நஷ்டவாளியாக போயிருவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நோன்புலையும் பிதியத்தை உள்ளே திணிக்கிறாங்களா இல்லையா, எங்கே உருப்பிடுவோங்கிறான். அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேணாமா? அதாவது உண்மையான இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த உலகத்தில் பெண்களை நம்ம சொல்கிறோம் அதிகமாக, அல்லாஹ்வுடையது அவங்கள தானே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, பெண்களே நீங்கள் அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, உங்களை நான் அதிகமாக நான் நரகத்தில் பார்க்குறேன். ஏன் அதிகமாக நீங்கள் சாபம் தூட்டுறீங்க, அதிகமாக நீங்கள் சபிக்கிறீங்க, அதிகமாக பாவத்தில் ஈடுபடுறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. எங்களுக்கு அதாவது தௌஹீதை வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா, திருமறை குர்ஆன் எல்லா பிரிண்டர்லேயும் ஒரே விளக்கத்தை தான் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து நீங்கள் படிங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்கள் இமாம் என்ன சொல்கிறாரு, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு தவறு இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண்களை அழைத்து கொண்டு எங்களுடைய மர்க்கஸுக்கு வாங்க, நம்ம உட்காந்து பேசுவோம். ஏன் என்று சொன்னால், இந்த உலகம் அழியக்கூடிய உலகம், மறுமை யுகம் யுகமாக வாழக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு உலகம். அப்போ அந்த உலகத்தில் நீங்கள் நல்ல செயல்களை செய்தால்தான் அதில் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மை கிடைக்க முடியும். இந்த உலகத்தில் என்னுடைய ஊருக்காரன் சொல்கிறான், என்னுடைய மஹல்லா இமாம் சொன்னார், எங்களுடைய முப்பாட்டன் எல்லாம் இப்படி தான் இஸ்லாத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நீங்கள் ஒரு காலத்திலும் சொல்லாதீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஒரு வசனத்தில், உங்களுடைய முன்னோர்கள் அறிவில்லாதவர்களாக இருந்தாலுமா அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள், அறிவாளியா இல்லை ஏதோ சொல்லி விட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுனா நீங்கள் பின்பற்றுவீங்களா, பின்பற்ற மாட்டீங்கல்ல. இப்போ அதனால உள்ளதை உள்ளபடி நீங்கள் படித்து நீங்கள் பார்த்துங்க. இஸ்லாம் என்பது தூய்மையானது, நிதர்சனமானது. இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு விதமான வசனங்களில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 விஷயத்தை சொல்கிறான். என்ன விஷயம்னு சொன்னால், யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லா, இறை நம்பிக்கையாளர்களே, ஹக்க துகாதிஹி, அல்லாஹவை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள், வலா தமூத்துன்ன இல்லாவான்து முஸ்லிமோன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்திடாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். இந்த வசனத்தில் 2 விதமான விஷயத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, நம்பிக்கையாளர்களே கட்டுப்பட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இறந்து போங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இந்த இரு சேர ரெண்டும் இருந்தால்தான் மறுமையில் அல்லாஹிடத்தில் வெற்றி நமக்கு கிடைக்குங்க. அப்போ ரெண்டும் இல்லாமல் ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு இறைவனை போய் பார்த்தோன்னு வைங்க. உதாரணத்திற்கு நான் முஸ்லீமாக இருந்தேன், மோமின் என்று சொன்னால் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடியவன், முஸ்லீம் என்று சொன்னால் இறை சட்டத்தை இந்த உலகத்தில் கடைபிடித்து வாழக்கூடியவன். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மோமினாக மட்டும் என்னிடத்தில் வந்துடாத, கட்டுப்பட்டு முஸ்லீமாகவும் நீ கட்டுப்பட்டு என்ன செய்ய, என்னிடத்தில் வந்தால்தான் உனக்கு கூலி அப்படின்னு சொல்கிறானா இல்லையா. இன்னைக்கு அநேகமான நபர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்ன, நம்மளுடைய இஸ்லாத்தில் சாபக்கேடோ என்னன்னு தெரில,
இந்த திருமணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற விஷயத்தெல்லாம் ஓரளவு உள்ளே வந்துடுவாங்க, இஸ்லாத்தின் பக்கம் வந்துடுவாங்க, ஆனால் திருமணத்தின் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அப்படியே வெளியே போயிடும். அல்லாஹ்வுடைய இது சொல்கிறாங்க, பல்யகு அன்னி உலவா அந்நிக்காகும் மின் சுன்னத்தி ஃபமன் ரதிபான் சுன்னத்தி ஃபலைச மின்னி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, இந்த திருமணத்தை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. என்னை சார்ந்தவன் அல்லன்னா என்ன, முஸ்லீமே கிடையாது. முஸ்லீம் இல்லாட்டி அவன் யாரு, காஃபியர். காஃபியர் மறுமையில் எங்கே இருப்பான், சொர்க்கத்திலையா இருப்பான், நரகத்தில் தான் இருப்பான். அப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்களேன், அல்லாஹ்வுடைய சொல்லிட்டாங்களா இல்லையா, இன்னைக்கு காலகட்டத்தில் யாராவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் எனக்கு வேணான்னு சொல்லுவாங்களா, யாரும் வேணான்னு சொல்லணும், அது இயற்கையினுடைய நிதி நியதி, எல்லாமே கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அல்லாஹுடைய தூதர் இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வராங்கண்டா, திருமணத்தை எவன் புறக்கணிக்கிறானோ என்று சொன்னால், திருமணம் வேணான்னு சொல்றதை சொல்லவல்ல, நான் சொன்ன மாதிரி நீங்கள் திருமணத்தை முடிக்கணும், நான் எப்படி எப்படியெல்லாம் செய்து காட்டினேனோ அந்த அடிப்படையில் நீங்கள் திருமணம் முடிக்கணும். அப்படி திருமணத்தை நீங்கள் முடிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு விட்டு போயிட்டீங்கன்னு சொன்ன, அது நான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நீங்கள் வரமாட்டீங்க. மறுமையில் பார்த்தோமா இல்லையா, தடாகம் நீர் அந்த கௌசர் என்று சொல்லக்கூடிய தடாகம், அல்லாஹுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த ஒரு சில சஹாபாக்கள் வானவர்களால் அடித்து ஒதுக்கப்படக்கூடிய நேரத்தில், யா சஹாபி யா சஹாபி, என்னுடைய தோழர்கள் அவர்களை விடுங்கன்னு சொன்னோன்னு, இப்போ வானவர்கள் என்ன சொல்லுவாங்க, முகம்மதே உங்களுடைய இறப்பிற்கு பிறகு இவர்கள் வழி மாறி சென்று விட்டார்கள் சொன்னாங்களா இல்லையா. அதைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறாங்க, திருமணத்தில் அந்த திருமண நாள் குறிக்கப்படுவதிலிருந்து திருமணம் கடைசியாக முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் விதத்து தான், எல்லாம் மாற்றம் தான், எல்லாம் மனோவிச்சை தான். எப்படி மனோவிச்ச, பொண்ணு பார்க்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ வரும் எல்லாமே பெரிய பெரிய கரடுகட்டை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிடுவாங்க. அழைச்சிட்டு போய் என்ன பண்ணுவோம், எல்லாம் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க அங்கே அங்கே உட்காந்துருப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்கே உட்காந்துருப்பாங்க, சினிமாவில் காட்டுவாங்களா இல்லையா, என்ன ஒன்றுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கணச்சி கொடுக்கறது ஒரு ஆள், இருமுறது ஒரு ஆள், ஒரு ஆள் அதுக்கு என்ன தண்ணி வந்து கொடுப்பாரு, இன்னும் சட்டு புட்டுனு எதாவது பேச வேண்டியதான்னு சொல்லுவாங்களா இல்லையா. அப்போ இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கா, ரெண்டு பேர்த்துக்கு பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அதுக்கு ஒரு சடங்கு, அதுக்கு ஒரு சம்பிரதாயம், இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க. மாற்று மத அந்த கலாச்சாரத்தை எவன் ஒருவன் தன்னுடைய இந்த இந்த மார்க்கத்தில் புகுத்துறானோ அவன் இன்னும் சார்ந்தவன் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ எங்கே வந்துச்சு. அப்போ திருமணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டு அந்த அல்லி குத்து பைனமா, அல்லாஹுமா அல்லிஃப் பைனமா கமா அல்லஃப்த பைனா ஆதம் ஹவ்வா அலைஹி வஸலாம் சொல்லிட்டு ஒரு நீண்ட நெடிய துவா. அப்போ அது யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது, இதுதான் இஸ்லாமா. அது மட்டும் இல்லாமல் அந்த திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணத்தில் விருந்து இருக்க, அது பெண் வீட்டாருடைய விருந்தை பார்க்குறோம் நம்ம, கசிக்கு புளிஞ்சு என்ன செய்கிறாங்க, 100,000 2,00,000 நாங்கள் 300 பேர் வரோம், 600 பேர் வரோம். சரி அது மட்டும் முடிஞ்சா, கல்யாணம் முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொண்ணை மாற்றுவாங்களே, மாப்பிள்ளை இங்கே போவார் பொண்ணு இங்கே வரும், மாற்றி மாற்றி வரோமே, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி 20 பேர் வரோம், நாங்கள் இன்றைக்கி 30 பேர் வரோம்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே 400,000 ரூபா கடன் வாங்கி வச்சுருப்பான், இதில் மேலே மேலே போட்டு அவனை பிச்சைக்காரன் ஆக்கி விட்டு, இதெல்லாம் யார் சொன்ன, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயமே வராதா, இறையச்சங்கிறது உங்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட இல்லையா, துளி கூட இல்லையா. அப்போ அல்லாஹ் சொல்கிறான் ஒரு வசனத்தில், இது திருமணத்துக்கு யார் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களை சார்ந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான், அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கிறான், வக்கத நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமியாத்தும் ஆயாத்துல்லாஹி யுக்ஃபர் பிஹா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இறை வசனங்கள் எங்கெல்லாம் மீறப்படுகிறதோ, எங்கெல்லாம் மதிப்பிழந்து செயலாற்ற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறதோ அந்த சபைகளில் நீங்கள் அமராதீர்கள், கலக்காதீங்க. நல்லா என்ன செய்யறான், நபியை பார்த்து அல்லாஹ் திருமறை குருவான் சொல்றான், இன்னைக்கு எத்தனை பேர் எங்களுடைய சொந்தம் வந்த கூப்பிட்டுச்சு அதனால நாங்க போனோம், நான் என்னுடைய மாமா கூப்பிட்டாரு கோபித்துக் கொள்வார், என்னுடைய நாத்தனா வந்து ரொம்ப கோபக்காரி போறேன்னு சொன்னா தூக்கி போட்டு மிதிப்பா, இப்பெல்லாம் சொல்லுவாங்க ஒரு சில பேர். ஒரு சில வீடுகளில் பாத்தீங்கன்னு சொன்னா, ஏமா நீ கல்யாணத்துக்கு போனேன் நாத்தனா இருக்க லோகு பேசவே முடியாது, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிக்கெட்டு ஓடும். மறுமையில் அந்த நாத்தனாவை வந்து உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு பண்ணுவாங்க, உங்களுடைய மாமாவை வந்து சிபாரிசு பண்ணுவார் அல்லாஹ்விடத்தில். அந்த நாளில் அல்லாஹ் திருமறை குருவான சொல்கிறான், யா ஐயு ஹன்னாஸ் இன்ன ஜல்ஜலத்த ஷாத்த ஷையும் நலியும், நிச்சயமாக மறுமை நாள் என்பது நீங்கள் நினைப்பதை போன்று அப்படியே கியூவில் நிற்க வச்சு அப்படியே எல்லாத்துக்கும் ஃபேனை கொடுப்பா, எல்லாத்துக்கும் வரிசையாக கூட்டுறீங்க சார் கரைச்சி, அப்படிலாம் எல்லாம் சொல்லவே மாட்டான்.
எல்லாம் அவரவர்கள் செய்த பாவத்தினுடைய அளவுல அவரவர்களுடைய உடம்பிலிருந்து வலியக்கூடிய வேர்வை துளியினுடைய அதுல மூழ்கி போய் நிற்போம். ஒரு சில நபர்கள் கரண்ட கால் முடிக்க தவறு செஞ்சிருக்காங்களா, அது முடிக்க அப்படியே சூரியனுடைய இதுல ஹீட்ல அப்படியே பொங்கிட்டு இருக்கும், அதுல நிற்போம். ஒரு சில நபர்கள் முட்டுக்கால் வரை, ஒரு சில நபர்கள் நெஞ்சின் வரை, ஒரு சில நபர்கள் கழுத்து, ஒரு சில நபர்கள் மூழ்கி போய் தள்ளாடிக்க நிற்போம். அப்ப அந்த மாதிரியான உஷ்ணமான நேரம், கடுமையான நேரம், கொடூரமான நேரம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பதிய வைக்கிறான். அப்ப எதுவுமே தெரியாம இஸ்லாம் என்றால் என்னண்டே தெரியாம என்ன நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா, ஒரு ஃபாத்தியா ஊதுனா செத்தவங்களுக்கு பார்சல் பண்ணி விடுறாங்களா, என்ன 40 வருஷம் 50 வருஷம் இல்லாத அட்டூழியம் எல்லாத்தையும் பண்றது, பண்ணதுக்கு அப்புறம் இறந்து போயிட்டான்னு சொன்னா ஓண்டு அழுவுறது. அப்படி இருந்தாலும் இப்ப சொல்லிக்க வேண்டியதுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சா, முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சாச்சு, வீடெல்லாம் கழுவியாச்சு, அந்த எல்லா பழசுப்பட்ட எல்லாத்தையும் குப்பையில போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பணுமா இல்லையா, கூப்பிட்ற அஜர்த்தை, அவர் தானே சொர்க்கத்தினுடைய ஏஜென்ட். இப்போ ஒவ்வொரு ஹஜ்ஜிக்கு ஏஜென்ட் வச்சுருக்காங்கல்ல, உம்ரா ஹஜ் சர்வீஸ், எங்கள்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் 3 ஜும்மாக்கள் நீங்கள் என்ன செய்யலாம், காபாவில் நீங்கள் போய் தொழுதுட்டு வரலாம் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீ என்ன பாவம் வேணாலும் பண்ணிக்க, நான் அல்லா இடத்துல நான் சிபாரிசு பண்ணுன்னு சொல்கிறேன். இவர் என்ன பண்ணுவார், இவர் போய் யாசினை இருக்கிற எல்லாத்தையும் ஓது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், சூரத்து யாசின், எந்த யாசினை மையத்து வீட்டில் ஓதுறாங்களோ அந்த யாசின்ல அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான், அடே இது உயிரோட உள்ளவனுக்கான உபதேசம்டா. அல்லாஹ் என்ன சொல்றான், சூரத்து யாசின்ல ஒரு வசனத்துல வருது, இது உயிருடன் உள்ளவர்களுக்கான உபதேசம் அப்படின்னு சொல்றான். யாரெல்லாம் அவனுக்கு தெரியாது நிப்பாட்டு, செத்த வீட்டில் போய் நான் ஓதுறேன்னு சொல்லிட்டு நம்மால போய் ஓதுறத பார்க்கணும். அப்ப இதுவா இஸ்லாம், இஸ்லாம் என்பது தெல்ல தெளிவான நீரோடை, தெல்ல தெளிவான நீரோடை. அல்லாஹுடைய தூத நபியல் நாயம் சல்லா அலிஸ்லம் எல்லாத்தையும் இதுதான் இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, அல்லாஹுடைய தூதர் அவங்களுடைய செல்ல பிள்ளை இப்ராஹிம் 14 மாத குழந்தையாக இறந்து தன்னுடைய கண்கள்லேருந்து அப்படி நீர் சொரியுது, அப்படி அழுவுறாங்க. அப்ப அழுவக்கூடிய அந்த இப்ராஹிமுக்காக இறை தூதர் அவர்கள் என்ன செஞ்சாங்க, எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு எல்லாம் வந்து பூமாலை கட்டுங்க, கட்டி விட்டு எல்லாத்துக்கும் ஒரு கித்தாப், யாசின் கித்தாப் எல்லாத்துக்கும் ஒரு, அந்த காலத்துலலாம் மட்டையில் தானே எழுதி வச்சுருப்பாங்க, அதாவது ஒட்டகத்தினுடைய எலும்புகள் ஏதாவது ஒரு இதில் தான் கட்டையில் தான் எழுதி வச்சுக்குவோம், எல்லாத்தையும் யாசினை எல்லாத்தையும் அச்சடிச்சு கொடுப்பான்னு சொல்லி எங்கேயாச்சும் ஓதுனாங்களா, 3 மூன்றாம் நாள் ஃபாத்தியா ஊதுனாங்களா, 7ஆம் நாள் ஃபாத்தியா ஊதுனாங்களா, நான் இது கூட தெரியலையே. ஒரு சாதாரண ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரிகிற மாதிரி உள்ள விஷயத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லீம் சமுதாயம் ஏன் தெரிஞ்சிக்கலன்னு நமக்கு தெரியல, பெரிய வியப்பாக இருக்கு. நாம் எல்லாம் அந்த திருமறை குருவால நரகத்தையும் சொர்க்கத்தையும் படித்ததனுடைய விளைவு நமக்கு அந்த இதெல்லாம் இருக்குல்ல. உதாரணம் சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய யாருக்காச்சும் பிரியாணி பிடிக்காது, வெறுத்து போயிடுச்சுன்னு யாராச்சும் சொல்லுவோமா, பழவு சோறு வெறுத்து போச்சு போய் அதான் தவிச்சு மாற்றுக்க மாட்டோம், யாராச்சும் சொல்லுவோமா, யாருமே சொல்ல மாட்டோம். அல்லது பிபி ரொம்ப கூடிருச்சு அதனால் தவுகீதில் போனால் கொஞ்சம் குறைச்சிட்டு வரலாம், யாராச்சும் சொல்லுவோமா, சுகர் ரொம்ப கூடிருச்சு அதனால் பச்சரிசி இந்த பழவு சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப ஏறிடுச்சு அதனால் நம்ம கிளையில் போய் கொஞ்சம் அட்டாச் பண்ணி, யாராச்சும் சொல்லுவோமா, யாருமே சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை இலகுவாக நமக்கு காட்டிட்டான், இதான் மார்க்கம், இப்படி இருந்தால்தான் இந்த சாப்பாடு தான் நீ சாப்பிட்ணும், இந்த உணவை நீ திங்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஹந்தூரி, இங்கே ஹந்தூரி முடிஞ்சிங்களா, நேத்தா முடிஞ்சா, எப்பா ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நம்ம ஊரில் ஐயமட்டை எல்லா ஊர்லேயும் நடந்திருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், அதையும் பாருங்கள் இஸ்லாம் என்றால் என்ன, அல்லாஹ் சொல்கிறான் 4 விஷயத்தை உங்களுக்கு நான் தடை செஞ்சிட்டேன். அந்த 4 விஷயம் என்ன, பன்றியினுடைய இறைச்சி, ரத்தம், தானாக செத்தவை, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டவை. இந்த 4 விஷயம் என்ன செய்து உங்களுக்கு நான் தடை செஞ்சிட்டேன்னு சொல்கிறான்ல, இந்த 4 விஷயத்தில் இன்னைக்கு அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்ட பொருள் என்ன, அப்துல் காதர் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானிக்கான்னு தான் அந்த ஹந்தூரி உருசை என்ன செய்கிறாங்க, செய்கிறாங்க தானே. ரபியுல் அவல் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஃபாத்தியா ஓதி என்ன செய்கிறாங்க, அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க. இந்த முஹையத்தீன் மௌலூத ஓதி அவங்க பேரில் ஹதியா பண்ணுறாங்களா இல்லையா, இது மார்க்கத்தில் இருக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்வதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், பஞ்சத்தில் அடிப்பட்ட கூட்டம் அது, சஹாபாக்கள் எல்லாம் செத்து மடிஞ்சாங்க அந்த அகல் போரின் போது. அல்லாஹுடைய தூத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை முழுக்க அப்படியே குழி தோண்டுறாங்க, குழியை தோண்டுனா அப்படியே வயிறுகள் எல்லாம் ஒட்டி போய் சாப்பாடு இல்லாமல்
இன்னைக்கு நம்ம கிளையிலேயே பாருங்களேன், இரவு முழுக்க பிள்ளைங்க ஏதாவது வேலை பார்த்துன்னு சொன்னால் சாப்பாடு எல்லாம் கரெக்டாக வந்துடும், டீ வந்துடும், எல்லாமே பிஸ்கெட் எல்லாம் வந்துடும். ஆனால் அல்லாஹுடைய தூதர் காலத்தில் பசி பட்னி எல்லாம் செத்து உழுதுகிட்டு இருக்கு. அல்லாஹுடைய தூதர் இறைவன்கிட்ட பிரார்த்தனை தான் பண்ணுறாங்க, அல்லாஹும்ம ஹாஜி வல் முஹாஜிர், இறைவா இந்த முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் நீ மறுமையில் நீ சிறந்த நீ கூலிய கூடுன்னு சொல்லி பிரார்த்தனை தான் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், இது செட் ஆகாது, என்ன பண்ணலாம், என்னுடைய மூதாதையார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஒரு கிதாப் ஒன்று எழுதுங்களா, சஹாபாக்களுக்கு சொல்லியிருக்கலாம்ல, எழுதி என்ன பண்ணியிருக்கணும், வருஷம் வருஷம் இந்த மாதத்தில் இப்ராஹிம் நபிக்கு ஒரு மூலுது, இந்த மாதம் ஏன் பசி பட்டினி எல்லாம் செத்து மடிஞ்சாங்க. அதற்கு ஒரு உதாரணம் திண்ணை தோழர்கள் அபூ ஹுரைரா, அவங்கள சொல்லலாம். அபூ ஹுரைரா என்ன பண்ணுவாங்களாம், நுகர் வேலையில் பள்ளிவாசலில் டெய்லி என்ன பண்ணுவாராம், சாப்பாடுக்கு வழி இருக்காது, கல்யாணமும் பண்ணல, கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணார், வீட்டுக்கு போகமாட்டார், முழுக்க முழுக்க இறை தூதர்கிட்ட உட்காந்து பாடத்தை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மயக்க முற்ற என்ன செய்வாங்களாம், வீதியில் உளுந்து கிடப்பாங்களாம். வீதியில் உளுந்து கிடந்தோடனே வெளியூர் வாசிகள்லாம் கழுத்தில் ஏறி மிதிச்சுட்டு போவாங்களா, எந்த ஒரு பைத்தியம் தெரிலன்னு சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா மிதிச்சுக்கிட்டு மேலே ஏறி போவாங்களா. அப்போ ஒரு சில திண்ணை தோழர் ஏப்பா அவர் அபூ ஹுரைராப்பான்னு சொல்லி தூக்கிட்டு வந்து பழையாசில் போ, இதுதான் வேலை. அபூ ஹுரைரா டெய்லியும் மயக்கடிச்சு மயக்கடிச்சு விழுவார், அல்லாஹ்வுடைய தூதர் எப்போ பார்த்தாலும் இவருக்கு இதான் வேலை, போய் ஆட்டுப்பாலை கறந்து கொண்டு வந்து கொடுங்கப்பான்னு சொல்லி இப்படி குடிக்க வைப்பாங்க. ஒரு கட்டத்தில் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இன்று நான் என்னுடைய மூக்கிலிருந்து வரக்கூடிய சளி இருக்கா இல்லையா, அதை சிந்துவதற்கு நான் பட்டாடையை பயன்படுத்துகிறேங்கிறாங்க. பட்டாடை ஆண்களுக்கு ஹராம், உடுத்துறது ஹராம், அது பயன்படுத்திக்கலாம், ஏன் சீட்டு கிழிச்சு போட்டுக்கலாம், எதுனா பண்ணிக்கலாம். என்னுடைய மூக்கிலிருந்து வரக்கூடிய அந்த சளியை, அந்த வேஸ்ட்டை நான் சிந்துறதுக்கு நான் இப்படி போட்டுறேன், அல்லாஹ் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு செல்வத்தை வாரி வழங்கி விட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய நிலைமை மயக்கத்தில் தானே கிடந்தாங்க. இப்போ சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணியிருக்கணும், ரப்பி உள்ளவல்ல எனக்கு வச்சுக்கிங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க நான் திங்கக்கிழமை பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரப்பி உள்ளவல்ல எனக்கு நீங்கள் ஓதிருங்கப்பா, ஜமாத்து லெவலில் என்ன பண்ணுங்க, இப்ராஹிம் நபிக்கு ஒரு ஃபாத்தியா ஒன்று ஓதிருங்க, சொல்லியிருக்கணுமா இல்லையா, தேக்ஸா. இன்னைக்கு சவுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும் பெரும் தேக்ஸா, சுலைமான் நபி காலத்தில் என்ன பெரிய தேக்ஸா, இன்னைக்கு அரபுக்காரன் கண்டுபிடிப்பான், பெரிய அந்த நாட்டுக்கு எல்லா நாட்டுக்கும் சப்ளை பண்ணுற மாதிரி செய்வானா இல்லையா, எல்லாம் தடை பண்ணிட்டானே, உங்களுக்கு நான்கே நான் தடை செஞ்சிட்டேன், தானாக செத்தவை, ரத்தம், பன்றி இறைச்சி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்பட்டவை, படைக்கப்பட்டவை, சப்தமிடப்பட்டவை. அப்போ எதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ எது தூய்மையான இஸ்லாம், அல்லாஹ் சொல்லிக்கா இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக இந்த இஸ்லாமிய மார்க்கமாகிறது, என்னால் அங்கீகரிக்கப்பட்டது, இதற்கு யார் விளக்க உரை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அப்போ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறான், நாளை மறுமை நாளில் இந்த முஹம்மதை நிராகரித்தவர்களுக்கு என்ன தண்டனை என்று சொன்னால், மறுமை நாளில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஒரு பயங்கரமான தண்டனையை சொல்கிறான், இந்த முஹம்மத் இந்த குர்ஆனுக்கு விளக்கம் அளிக்கப்படுவதற்காகவே நான் அனுப்புனேன், அது யாரெல்லாம் நிராகரிச்சாங்கன்னா காஃபிர்கள் கிடையாது, இது யாருக்காக அருளப்பட்டதோ அதை வாங்கி கொண்டு எப்படி யூதர்கள் பின்னணி தூக்கி போட்டு என்னுடைய நான் என்னுடைய மனைவிச்சின் பிரகாரம் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லீம்கள் செய்கிறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஒருவேளை நீங்கள் அப்படி நிராகரிச்சுட்டு போயிருந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய தண்டனை உங்களுக்கு வரும். என்ன தண்டனை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு தண்டனை அல்லாஹ் வச்சிருக்கான், ஒவ்வொரு தீமைக்கு. இந்த தீமைக்கு என்ன தண்டனை, இஸ்லாத்தை சரிவர தெரியாமல் இந்த உலகத்தில் பாருங்களேன், கணவன்கிட்ட சொல்லி விடுவாங்க, வீட்டில் உள்ள பெண்கள் என்ன சொல்லுவாங்க, கணவன்கிட்ட என்ன சொல்லுவாங்க, காய்கறி கடை போகிறீங்க, சாம்பார் வைக்கணும், உங்களை ஏமாத்திடுவான், நான் சொல்லித்தரேன், என்ன செய்வாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, எப்படி முருங்காவை முறுக்கி பார்த்து வாங்கு, தக்காளியை அழுத்தி பாட்டு, இப்பெல்லாம் சொல் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா இல்லையா, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சாதாரண சாம்பார் வைக்கிறதுக்கு, ஒருவேளை சாம்பார் வச்சுட்டு அதை சாப்பிட்டு கழிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பெரிய எம்ஏ எம்இடு படித்த மாதிரி புருஷன்ட்ட சொல்லி விடுவாங்க, அவர் மறுபடியும் சொத்த கத்திரிக்கை தான் வாங்கிட்டு திட்டு வாங்குவார், அது வேறு விஷயம்னு வைங்க, இருந்தாலும் இப்படி செய்கிறாங்களா இல்லையா. ஆனால் மறுமை கேலியாக இருக்கா, கிண்டலாக இருக்கா, அப்போ மறுமையை அவங்க என்ன செய்கிறாங்க, நாசம் அடைகிறாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வலதுபுறம் தீமூட்டப்படும், இடதுபுறம் கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய நீர்நிலை அவர்களுக்கு வைக்கப்படும். இப்போ அல்லாஹ் என்ன செய்வானா,
அந்த யாரெல்லாம் இந்த உலகத்தில் என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றாமல், நான் எந்த மார்க்கத்தை உங்களுக்கு சொன்னேனோ இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக வந்த இந்த தூதரை நீங்கள் நிராகரிச்சிங்களா இல்லையா, அதனால் உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? அவரை நிற்க வச்சு ஆணோ பெண்ணோ மாற்றமாக போயிட்டாங்க இந்த உலகத்தில்ன்னு சொன்னால் அவங்களுடைய உடலில் முழுவதுமாக என்ன செய்யப்படும், சங்கிலிகளால் பிணைக்கப்படும். சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு கொக்கிகள் மாட்டப்படும், கழுத்தில் கொக்கி மாட்டப்படும். அல்ல அப்படியே பதிய வைக்கிறான், கழுத்துகள் கொக்கி மாட்டப்படும், உடல் முழுக்க சங்கிலிகளால் பிணைக்கப்படும். பிணைக்கப்பட்டு அல்லாஹ் நாடியவாறு அவனை என்ன செய்யப்படும், கொதிக்கக்கூடிய அந்த நெருப்பில் அவனை பொசுக்கப்படும். ஒரு நாள் தெரியாது, ஒரு வாரம் தெரியாது, ஒரு மாதம் தெரியாது, ஒரு வருஷம் தெரியாது, யுகம் யுகம் தெரியவே தெரியாது. கணக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, பொசுக்கியாச்சா கத்து கத்து கத்துன்னு கத்துவான். பெரிய சின்ன கேனர்லாம் கிடையாது, பிரம்மாண்டம். அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, நரகத்திற்கு 70,000 மூக்குனாங்க கயிறுகள் இருக்கான், கொக்கிகள் இருக்கான். ஒவ்வொரு கயிறையும் பிடித்து இழுப்பதற்காக 70,000 மலக்குமார்கள் இருக்காங்க. அல்லாஹ் திருமறைக்குறோம் அல்ல, இந்த மலக்குமார்களுடைய படைப்பை சொல்லி காட்டுறான். அல்லாஹுவை தவிர வேற யாருக்குமே அவங்களுடைய எண்ணிக்கை தெரியாதுன்னு சொல்கிறான். அவ்வளவு பிரம்மாண்டமானது. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கோமே, இன்னைக்கு யார் யார் வந்திருக்கா, எல்லா பேரும் லிஸ்ட் எடுத்து அல்லாஹிடத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி எவ்வளவோ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த சீரியல் பேர்லாம் மறந்து போச்சு, எல்லா சீரியலும் ஓடும், அதுலேயே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. புருஷன் வந்து கேட்பான், என்ன தலைவலியான்னு கேட்பார். தலைவலாம் இல்லை, கல்பனா வீட்டுக்கார் வந்து விட்டுட்டு போயிட்டார், அதனால தான் நான் சோகத்தில் அழுகுறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இதில் மூலிகை கிடக்காங்க. ஆனால் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் இறைவனுடைய புறத்தில் அல்லாஹுடைய தூதர்களாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சுற்றி உட்கார்ந்துருக்காங்க. அல்லாஹ் நமக்கு பேர் உபகாரம் செஞ்சுருக்கான், அருள் செஞ்சுருக்கான். அப்போ நம்மளுடைய பெயர்கள் எல்லாம் பதியேற்றப்பட்டு இறைவன்கிட்ட போய் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் நிலையில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த தண்டனை நமக்கு எப்படி கிடைக்காமல் நாம் பார்த்து கொள்கிறோமோ அதே போன்று தான் இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அந்த மதுஹபுவாதிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் தெரிந்து கொள்ளணும். அப்போ அந்த தண்டனை கொடுக்கப்படுதா, அந்த தூக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இடது புறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா கொதிக்கக்கூடிய நீர், அந்த நீர்ல என்ன செய்வான் அல்ல மறுபடியும் அப்படி தூக்கி போட்டு இறக்குவான், மறுபடியும் ஏற்றுவான். இது யுகம் யுகமாக நடக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஆக அன்பிற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல இறைவன் நம்மை எதற்காக படைத்தான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான், வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லால் யாபுதுன், என்னை வணங்குவதற்கு தான் முதல் டாப்பிக்கே அதான். நீ அடுத்தது வந்து நான் அவங்களுக்காக நான் கொஞ்சம் வளைஞ்சு நெனைஞ்சு நான் வாழணும், இவங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் இறங்கி வாழ்ந்தா தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்போல்லாம் நீங்கள் இருக்கவே கூடாது. வாழ்ந்தால் இறைவனுக்காக வாழணும் இல்லையா, இந்த கொள்கையிலேருந்து நீங்கள் வெளியேற வேண்டியதுதான். வாழ்ந்தால் அல்லாஹுக்காக வாழணும். அப்படி வாழக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான துன்பங்களும் வரும். சொர்க்கம் என்பது சும்மாவா? நம்மளுடைய தொழுகைக்கெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவானா? நாம் வைக்கக்கூடிய நோன்புக்கெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவானா? நாம் செய்யக்கூடிய சதக்கா ஜக்காத்துக்கெல்லாம் சொர்க்கத்தை கொடுத்துருவானா? அதுக்கெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். உங்கள் இடத்திலிருந்து ஒவ்வொரு நபர்களிடத்திலிருந்தும் தியாக உணர்வை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களா இல்லையா, மூமின்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலைந்து இந்த தௌஹீதில் முழுவதுமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும், எல்லாத்துலேயும் கேட்டு விழுவோம். ஏதாவது ஒரு விஷயத்தில் வியாபாரத்தில் பெண்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த பிஸ்னஸ் எடுக்கலான்னு பண்ணுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டி லைட்டாக உள்ளே வராமல் இருக்கும், பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் செய்வாங்க, ஒரு சில நபர்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. ஒரு சில நபர்கள் என்ன செய்வாங்க, ஒரு சில வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் லைட்டாக ஏதாவது மக்கள்கிட்ட பொய் சொல்கிற மாதிரி ஒரு வியாபாரமாக இருக்கும், அப்போ அதுலேயுமா இதுலேயுமான்னு சொல்லிட்டு அதை விட்டுருவாங்க. இப்படி எங்கே போனாலும் நமக்கு என்ன செய்யும், கேட்டு உழுந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் மூமின்களுடைய ஒரு விஷயம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஆக அந்த அடிப்படையில் இந்த உலகம் வமா ஹாதியில் ஹயாத்தி துன்யா இல்லா லாஇபும் வலஹும் வலத்தாருல் ஆஹிரா, இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை, மாறாக நீங்கள் அறிந்தால் மறுமைதான் சிறந்தது நிலையானது என்று அல்லாஹ் திருமறைக்கும் அல்ல சொல்லி காட்டுறான். ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த நேரமாக இருந்தாலும், ஒரு செகண்டாக இருந்தாலும் சரி, ஒரு மணி துளியாக இருந்தாலும் சரி, படைத்த ரப்பிற்கு மாற்றமாக படைத்த ரப்பு எதை இஸ்லாம் என்று எனக்கு கற்றுத்தந்தானோ அந்த அடிப்படையில் நான் உலகத்தில் நான் வாழ்ந்து பயணிப்பேன்.
அதற்கு விளக்கம் அளிப்பதற்காக வந்த தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் இஸ்லாம் என்று எதையெல்லாம் நமக்கு வகையாக நமக்கு காண்பித்து தந்தார்களோ, செய்தார்களோ, செய்து காட்டினார்களோ, அங்கீகாரம் வழங்கினார்களோ, அதை மட்டுமே நாம் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளணும். அது அல்லாமல் அல்லாஹ் சொல்வதை போன்று ஒமன் எபுத்தகை கைரல் இஸ்லாமிய தீனன், யாராவது இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை நீங்கள் செய்து மறுமை நாளில் அதற்கு ஏன் கூலி தரலன்னு சொன்ன நீங்கள் நஷ்டவாளன்னு எப்படி அல்லாஹ் நமக்கு படிப்பணியாக இந்த வசனத்தில் சொல்கிறானோ, அந்த அடிப்படையில் உண்மையான மார்க்கத்தை இஸ்லாம் அதனுடைய தூய்மையான முறையில் எதை நமக்கு கற்றுத்தந்ததோ அந்த தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றி அதன் மூலியமாக நன்மைகள் அதிகம் அதிகமாக செய்து அல்லாஹ் நமக்காக படைத்திருக்கக்கூடிய ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சொர்க்கத்தை அடையக்கூடிய நல் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.